ஏ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாம்சங்கோட ஃபோல்டு ஃபைவோட ஒரு ஸ்மார்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஷார்ட்டாக ரிவ்யூ டவுன் பார்த்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. அது பார்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி மோர் கேஜெட் வீடியோ அந்த மாதிரி வீடியோஸ் டெக் வீடியோஸ் வேணும்னு நினச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ நல்ல கண்டென்ட்டை நிறைய பேர்கிட்ட சென்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மேக் ஷூர் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் ஃபோல்டு ஃபைவ் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஃப்ளிப்பு ஃபைவ் நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஆனால் ஃபோல்டு ஃபைவ் ரிவ்யூ பண்ணுறது நம்மளுக்கு இப்போ தான் கிடச்சிது. அதனால தான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான். ரொம்ப பெரிய வீடியோலாம் இல்லை, டக்குன்னு வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி தான் அது மாடலு. ஒரு பெரிய ஸ்க்ரீனோட எஸ்பியனோட யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் என்ன அதுக்கு என்ன கிளாஸ் வீட்டஸ்லாம் சொல்லியிருக்கோம், கொரில்லா கிளாஸ் வீட்டஸ்ட்டு தான். இதில் வந்து 1750 நிட்ஸ் பிரைட்னஸ்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது எஸ்பியனோட யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி இது அப்படி நீங்கள் ஃபோல்டு பண்ணி பார்த்தீங்கன்னா இது இன்ஜஸே இருக்காது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கேப்பே இருக்காது. ஃபோல்டு ஃபோருக்கும் ஃபைவ்க்கும் வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இங்கே பாருங்கண்ணா, அது க்ளோஸ் பண்ணி பார்த்தோன்னா நடுவில் எனக்கு ரொம்ப ஸ்பேஸே இருக்கிறமோ, ரொம்ப ஒரு சூப்பரான ஃபோனாக எனக்கு தெரியும். ஓகேங்களா, இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ஃபோல்டபிளாக நல்லாயிருக்கு. இது ஒரு 4400 mAh பேட்டரி. இந்த 4400 mAh பேட்டரி வந்து இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு சூப்பரான ஃபோன் தான் சொல்கிறேன். ப்ரைஸை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். இதோட ஃபீச்சர்ஸ் நீங்கள் அப்படியே செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன ப்ளே ஸ்டோரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது நான் எப்படி சொல்கிறேன். ஃபீச்சர்ஸை நீங்கள் எஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது, இப்போ எதனா பாட்டு கேட்குறதுனா அதை பாஸ் பண்ணி கேட்குறது அது மாதிரி இருக்கும். இதில் ப்ராசர், இந்த ப்ராசரை பற்றி நான் லாஸ்ட் சொல்கிறேன். முதல்ல இதோட டிசைன்ஸை பார்த்துட்டு வந்துடுங்க. கிரிஜஸ் இல்லைன்னு சொல்லி இந்த பாருங்கள், இன்ஜஸே இல்லாமல் எப்படி சூப்பராக இருக்குது. 13.4 mm அவ்வளோ அவ்வளோ பெருசு இந்த ஃபோன். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் இது சைடு எஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஷார்ப் எஜஸாக இருக்கும். இது வந்து ஒரு ஆர்மோர் அலுமினியமால் மேக் பண்ணது, அதை பற்றி சொல்கிறேன். 253 grams வெயிட் இந்த ஃபோனை பார்த்திங்கன்னா, ஒரு 253 gram. ஏன்னா ஃபோல்டபுள்னாலே ஒரு லைட்டாக ஒரு வெயிட் அவுட்டு தான் இருக்கும், வெயிட் இருக்கோ தான் செய்யும் வெயிட் ஆல்சோ. ஏன்னா இது வந்து ஒரு ஃபோல்டபுள் கிளாஸஸ் ஆர்மோனியம் அலுமினியம் சொல்லியிருந்தேன் பாருங்கள். இது மேட் பண்ணது சாம்சங் வந்து, இது மேட் பண்ணது ஆர்மோர் அலுமினியம். ஓகேங்களா, இது மேட் இன் இண்டியா ஃபோனு, ஒரு ரீசைக்ளிங்னால மேட் இன் இண்டியாவில் பில்ட் பண்ண ஃபோன் தான் இது. அதனால ஒரு நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட, நல்ல ஒரு மேடில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட சூப்பராக இருக்கும் ஃபோனு. 7.6 டைனமிக் ஆம்எல் 2x டிஸ்பிளே வித் 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்குது. ஏன்னா இது 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்னா இது ஒரு பெஸ்ட்டு ஃபோன் சொல்லலாம். ஏன்னா 120Hz இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ரேட்னு சொல்லலாம். ஃபோனுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 120Hz இது வந்து Android 13 வித யூஸ் ஆகுது. 4A செக்யூரிட்டி அப்டேட், 5A ஓஎஸ் அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி அப்டேட் ஓஎஸ் அப்டேட்னா ரொம்ப முக்கியம். வித் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி 4400 mAh பேட்டரி. இந்த 4400 mAh வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 day உங்களுக்கு நார்மல் யூசேஜுக்கு வரும். 25W ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ளிப்புக்கும் ஃபோல்டுக்கும் பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட ஒரு 2 கேஸ் இருக்குது. ஒரு இந்த கேஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கும். இது எஸ்பென் யூஸ் பண்ணிங்கன்னா எஸ்பென் அட்டாச் பண்ணுற மாதிரி இந்த கேஸில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு சூப்பரான கேஸ்னு சொல்லலாம். வித் அட்டாச்சபிள் நாஸ் செக்ஷனோட, அட்டாச்சபிளோட யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ மியூசிக்லாம் ஓடுது, எதனா வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும். இது வந்து IPX8 வாட்டர் ரெசிஸ்டன்ட். வாட்டர் ரெசிஸ்டன்ஸை பற்றி சொல்கிறது தான் இப்போ சொல்ல வந்தேன். தண்ணியெலாம் ஊற்றி வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன் ஒரு சூப்பரான, நாட் ஜஸ்ட் டீசல், ஜஸ்ட் வாட்டர் மட்டும் சூப்பரான, ஒரு சூப்பரான எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டரில் உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் தண்ணியில் தூக்கி போட்டு பாருங்கள், ஃபோன் சூப்பராகவே இருக்கும். அதுக்கு நீங்கள் தண்ணியில் போடாதீங்க, நம்ம டெஸ்டிங் போடுறதுனால நீங்கள் தண்ணியில் தூக்கி போட்டுலாம் செக் பண்ணி பார்க்காதீங்க. உங்கள் கேர் இருக்குது. ஏன்னா இந்த ஃபோனோட ப்ரைஸை கேட்டிங்கன்னா நீங்கள் தண்ணியில் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ப்பீங்க. லாஸ்ட்டாக ப்ரைஸில் சொல்கிறேன். Snapdragon 8 Gen 2, இதோட ப்ராசர் சூப்பராக, 8 Gen ஃபார் கேலக்ஸி யூஸ் பண்ணிக்கோங்க. இது 8 Gen 2 ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் சிப்பு ப்ராசர் தான். அதனால் ஃபோன் வந்து எந்த இடத்துலையும் ரொம்ப ஸ்லோவாகாமல் ஒரு சூப்பராக யூஸ் ஆகும். ஒரு ஃபோல்டபுள் கிங்குன்னு சொல்லலாம், ஒரு நல்ல ஃபோல்டபுள் ஃபோன்னு இது சொல்லலாம். ஓகேங்களா, தண்ணியில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது மாதிரி இது ஈகோ சிஸ்டம் ஒரு ஆப்பிளுக்கு நிகராக இல்லைனாலும் ஒரு சூப்பரான ஈகோ சிஸ்டம்னு சொல்லலாம். இதோட கலர் வந்து ஒரு ப்ளூ வேரியண்ட், இது சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபைனலி இதோட எல்லா ஸ்பெக்ஸும் நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். கேமரா குவாலிட்டி ஒரு 1.8 MP கேமராவோட நல்ல ஒரு கேமரா குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் கேமரா குவாலிட்டி நம்ம இது சொல்லலாம். ஷார்ட் கேமரானால நம்ம டக்குன்னு சொல்கிறோம். கேமரா ஒரு சூப்பரான குவாலிட்டியோட வருது. அதை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ நான் அப்புறமா சொல்கிறேன். அவ்வளோதான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,55,000. இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்குவீங்களான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்து இருப்போம்.